மதுரையில் தெருநாய்களை கட்டுப்படுத்த கோரிய வழக்கில் எடுக்கப்பட உள்ள நடவடிக்கைகள் குறித்து மதுரை விலங்குகள் நல வாரிய அதிகாரிகள் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையில் தெருநாய்கள் தொல்லை அதிகமாக இருப்பதாகவும் தெருநாய்கள் கடித்து பலருக்கு ராபிஸ் நோய் பரவி வருகிறது எனவும் மதுரை வழக்கறிஞர் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தெருநாய்களை கட்டுப்படுத்த மாநகராட்சிக்கு உத்தரவிட வேண்டும் என வழக்கறிஞர் பாலாஜி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு அளித்தார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி முகமது சபீக் ஆகியோர் முன் விசாரணைக்கு வந்தது. இதில் கால்நடை துறையின் விலங்குகள் நல வாரிய அதிகாரிகள் எதிர்மனுதாரராக சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் திருநாய்களை கட்டுப்படுத்த எடுக்கப்பட உள்ள நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். நாடாளுமன்ற தேர்தலில் மாணிக்கம் தாக்கூர் வெற்றி பெற்றதை எதிர்த்து தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் தாக்கல் செய்த வழக்கில் மாணிக்கம் தாக்கூர் மற்றும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட மாணிக்கம் தாக்கூர் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் அவரது வெற்றியை செல்லாது என அறிவிக்க கோரி விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். மேலும் தேர்தல் வேட்பு மனுக்களில் உண்மை தகவல்களை மறைத்ததாகவும் ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சதீஷ்குமார் மனுவிற்கு மாணிக்கம் தாக்கூர் மற்றும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை அக்டோபர் 14 தேதி